எடுத்துக்காட்டு 3.35 பாருங்கள் தீர்க்க பிஎக் பிக்யூ எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இதில் எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்கிறது ஏ, எக்ஸ் கூட இருக்கிறது பி, வெறும் நம்பர் தனியாக வந்துக்கிறது சி. ஃபஸ்ட்டு ஏபிசி எடுத்துக்கலாம். ஏவனோட வேல்யூ பிக்யூ, பியினுடைய வேல்யூ பாருங்கள் அந்த மைனஸ் குறி இருக்குது பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஓகேவா? இங்கே வந்து எக்ஸுக்கு ஸ்கொயரு, அதனால் பிக்யூ மட்டும் எடுக்கிறேன். இங்கே வந்து பி ப்ளஸ் கியூக்கு வந்து ஸ்கொயர் போட்டிருக்காங்க, அதனால் அதை இங்கே ஸ்கொயர் போடுறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸ், எதுவுமே இல்லை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு. இங்கே வந்து வெறும் நம்பர் அந்த கான்செப்ட் எடுத்தோம்னா சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ அந்த ஸ்கொயர் போடணும். ஓகேவா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் வரதில் மட்டும்தான் நம்ம வெறும் லெட்டர்ஸ் மட்டும், சப்போஸ் இங்கேயும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம போடலாம், ஆனால் எக்ஸில் ஸ்கொயர் இருந்தால் அதை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்கிற நம்பர் ஏனும், எக்ஸ் கூட இருக்கிற நம்பர் பீனும், எக்ஸே இல்லாத வெறும் இதாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அது சீனும் எடுப்போம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. ஓகேவா? பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டேன். அடுத்து பியோட வேல்யூ, பியோட வேல்யூ பாருங்கள் அதுவும் மைனஸில் வருது, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். பியோட வேல்யூ எழுதிட்டுனா ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் போட்டேன், ரூட் பி ஸ்கொயர். அப்போ பியோட வேல்யூனா மைனஸ் பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இப்போ நம்ம எழுதியிருக்கிறது இந்த பியோட வேல்யூ மட்டும்தான், பியோட வேல்யூ மைனஸ் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஆனால் இங்கே பிக்கு ஸ்கொயர் இருக்குது, அதனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போடுங்க, ப்ராக்கெட் போட்டு மைனஸ் ஃபோர். ஏவோட வேல்யூ பிக்யூ, சியோட வேல்யூ பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். பை டூ ஏவுக்கு பதிலாக பிக்யூ. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இந்த வெளியே இருக்கிற ஸ்கொயர் பாருங்கள். ஓகேவா? இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது, ஓகேவா, இந்த ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்னவோ ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த ஸ்கொயருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த ஸ்கொயர் வந்து உள்ளுக்குள் இருக்குது, நம்ம இந்த ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் வர ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, மீதி பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்கா, இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் ரெண்டு ரெண்டு நாலு. ஓகேவா? மைனஸ் மீதி அப்படியே எழுதுங்க, பை டூ பி கியூ. ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை வந்து நான் பிரித்தே எழுதிக்கிறேன். ஓகேவா? எப்படி எழுதுறேன்னா பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் நாலு பி கியூ பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஓகேவா? பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் சேர்ந்தது ஒன்று, ஏன்னா இது ரெண்டு பேருக்கு இல்லைக்குது, பெருக்கி வர வேல்யூ ஒன்றா, அப்போ இந்தாண்ட் இருக்கிற வேல்யூ எல்லாம் ஒன்று. இந்த மைனஸ்க்கு இந்தாண்ட் இருக்கிறது பாருங்கள், இதெல்லாமே பெருக்கு இல்லைக்குது, இதெல்லாம் பெருக்குனா ஒரு வேல்யூ வரும், இதெல்லாம் பெருக்குனிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஆக மொத்தம் இதில் ஒரு வேல்யூ, இதில் ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ இருக்குது. இப்போ இதுலேயும் இதுலேயும் ரெண்டுலேயும் எது எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், இதில் ஒரு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதில் ஒன்று இதில் ஒன்று காமனாக இருக்குதுந்தால் வெளியே எடுத்துடலாம். இதில் ரெண்டு தடவை இருக்குது, அதை நீங்கள் பார்க்காதீங்க,
மற்றதுலையும் எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். இதில் ரெண்டு தடவை, இதுலேயும் ரெண்டு தடவைனா காமனாக எடுக்கலாம். ஆனால் இதில் ரெண்டு தடவை இருக்குது, இதில் ஒரு தடவை இருக்குது. நம்ம இந்த பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயருக்கு இது காமனாக வெளியே எடுக்கிறோம். பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? அதாவது பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் வந்து காமனாக வெளியே எடுத்தினேன். அப்போ இந்த இடத்துல ஒன்று வந்து நான் வெளியே எடுத்தினேன், மீதி ஒன்று இருக்குமா? மைனஸ் இந்த இடத்துல இருந்தது ஒன்று, ஒன்று வெளியே போயிருச்சு. அப்போ மீதி நாலு பிக்யூ. பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அப்படியே வைங்க. பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இன்ட்டு இதை பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஒடி தள்ளிருக்கா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி, ஓகே? இதோட விரிவாக எழுதியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஒடி தள்ளிருக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி. அடுத்து இந்தாண்ட் இருக்கிற ஃபோர் பி கியூ அப்படி எழுதிட்டேன். இப்போ பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இதில் பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர், நாலு பி கியூவில் ரெண்டு இது போயிடுச்சு அப்படின்னா, அதாவது நாலு பி கியூ, அது வந்து ரெண்டு பி கியூ. ஆப்போசிட் குறியில் கழிப்புமா, நாலில் ரெண்டு, நாலு ரூபா கடன், ரெண்டு ரூபா உங்கள் கடை கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு ரூபா கடன் இருக்கும், ரெண்டு பி கியூ. இது பாருங்கள், இது அப்படியே இல்லைங்க, பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடித்தல் இருக்கா, இந்த வடித்தல் இருக்கு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. அப்போ ஏ மைனஸ் பின்னு எழுதிடலாமா, பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர், ஓகே? அப்படியே எழுதலாம், பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸும் போட்டேன். அடுத்து இந்த ரூட் எடுத்தோம்னா, ரூட் எடுத்தால் என்னவும் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இதுலேயும் ஸ்கொயர் கேன்சல், இதுலேயும் ஸ்கொயர் கேன்சல். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் கியூ பி மைனஸ் கியூ பை டூ பி கியூவா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஸ்கொயர் இருக்கா, அப்போ ரெண்டு தடவை எழுதுறேன். இதை நீங்கள் ரெண்டு விதமாக எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது அப்படின்ட்டு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த வடிவத்துலையும் எழுதலாம். ஸ்கொயரில் இருந்தாவே ரெண்டு தடவை எழுதணும்ல, இப்போ ரெண்டு ஸ்கொயர்னால் எப்படி எழுதுறோம், ரெண்டு பெருக்கள் ரெண்டு ஈக்குவல் டு நாலுன்னு எழுதுறோம்ல, அது மாதிரி ஸ்கொயரில் இருக்கிறத ரெண்டு தடவை எழுதுறேன். அப்போ இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, ஓகேவா? இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு வேல்யூ, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு வேல்யூ, அப்படி எடுப்போமா? ஏன்னா இது ரெண்டையும் பெருக்கினா ஒரு வேல்யூ வரும், இது ரெண்டையும் பெருக்கினா ஒரு வேல்யூ வந்துடும். சரி, இது இங்கே ஸ்கொயர் போடக்கூடாது, ஸ்கொயரை தான் நான் ரெண்டு தடவை பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு வேல்யூ, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு வேல்யூவா? இதுலேயும் இதுலேயும் எது காமனாக இருக்குது, பி ப்ளஸ் கியூ காமனாக இருக்கா, ரெண்டுலேயுமே இருக்குது, அதை வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன், காமனாக வெளியே எடுத்தேனே. அப்போ மீதி இதில் என்ன இருக்கும், பி ப்ளஸ் கியூ இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இதில் வந்து என்ன இருக்கும், பி ப்ளஸ் கியூ வெளியே போயிடுச்சு, அப்போ மீதி பி மைனஸ் கியூ. நல்லா பாருங்கள், இதுவும் இதுவும் ஒவ்வொரு வேல்யூ, இதிலேருந்து பி ப்ளஸ் கியூ வெளியே போயிருச்சு, அப்போ மீதி பி ப்ளஸ் கியூ மட்டும் இருக்கும், இதிலேருந்து பி ப்ளஸ் கியூ வெளியே போயிருச்சுன்னா பி மைனஸ் கியூ மட்டும் இருக்கும்,
சரி அவ்வளோதான் இது வரைக்கும் ஓகே. இப்போ ப்ளஸ்ஸோட வேல்யூ ரெண்டு வேல்யூ எழுதலாமா? இதில் ப்ளஸ் எடுத்து பாருங்கள். பி ப்ளஸ் கியூ, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் எடுக்கிறேன். அப்போ ப்ளஸ்ஸால் பிறக்கும்போது வேல்யூ மாறாது. ப்ளஸ் பி மைனஸ் கியூ பை டூ பி கியூவா? அதே தான் எழுதுறேன். பி ப்ளஸ் கியூ, இது பாருங்கள், ப்ளஸ் கியூக்கு மைனஸ் கியூ கேன்சல், டூ பி, அப்போ அங்கே டூ பி இருக்குமா, பை டூ பி கியூ, இந்த டூ பிக்கு இந்த டூ பி கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூனா பி ப்ளஸ் கியூ பை கியூ, இது வந்து ஒரு வேல்யூ. ஓகேவா? எதனால இங்கே ப்ளஸ் எடுத்தேன். இப்போ அடுத்து இந்த மைனஸ் பண்ணுமா பாருங்கள். மைனஸ் ஆல் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஆல் அப்ளை பண்ணோமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் பி, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கியூ. இந்த மைனஸ்க்கு ஏன்னா இப்போ ப்ளஸ் பார்க்க மாட்டோம், ப்ளஸ் வச்சு போட்டோம். இப்போ மைனஸ் போட்டோம்னா மைனஸால் பிறக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், ப்ளஸ் பி, இது மைனஸ் பி. இங்கே இந்த ப்ராக்கெட் போட்டால் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா அது கூடுற நம்பர் கழித்தலில் இருக்குது. ஓகேவா? இந்த பிக்கு இந்த பி கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது கியூ, கியூ ரெண்டு கியூவா, கீழே ரெண்டு பி கியூ, ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல், கியூக்கு கியூ கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது சரி, இங்கே கியூ கேன்சல் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது பி. ஓகே, ஒரு ஆன்சர் என்ன பண்ணால் பி ப்ளஸ் கியூ பை கியூ வரும், ஒரு ஆன்சர் பி ப்ளஸ் கியூ பை பி வரும். அதை ரெண்டையும் எடுத்து எழுதிடுங்க.